ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வந்து நான் வந்து சிக் பீஸ் வடா செய்ய போகிறேன். இது வந்து ரேஷன் ஷாப்லேருந்து கிடச்சது தான். இது வந்து 6 to 7 hours ஊற வச்சுருக்கேன். நான் ஊற வச்சு முதல்ல அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணி ஊற்றாமல் கொஞ்சம் ட்ரையாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ஃபுல்லாக கிரைண்ட் ஆகணும்னு இல்லை, ஒன்று ரெண்டு கொஞ்சம் முழுசாக கிடந்தாலும் பிரச்சனை இல்லை. நல்லா அரைச்சாச்சு. இதில் ஒரு ஆனியன் சாப் பண்ணி சேர்த்துருக்கேன். மல்லியலை சாப் பண்ணி சேர்த்துருக்கேன். இதோட ஒரு டீஸ்பூன் பெருஞ்சீரகம் சோம்பு போட்டிருக்கேன். ஒரு டீஸ்பூன் மஞ்சப்பொடி, ஒரு டீஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், எல்லாமே ஒரு டீஸ்பூன் தான் நான் சேர்த்துருக்கேன். கரம் மசாலா ஒரு டீஸ்பூன். அதுக்கப்புறம் சிக்கன் மசாலா சேர்த்துருக்கேன். சிக்கன் மசாலா எது வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஆச்சி, சக்தி எல்லாத்துலேயுமே இருக்குது. அது ஒரு டீஸ்பூன் போட்டுக்கோங்க. அதோட இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். இதுக்கு தேவையான அளவு உப்பு, அப்புறம் ஒரு 1/4 ஸ்பூன் சோடா பொடி சேர்த்துருக்கேன். சோடா உப்பு போட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வடை தட்டி நம்ம செய்ய போகிறோம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதை வந்து நம்ம வடை தட்டி ஒரு பிளேட்டில் வச்சுட்டு அதுக்கப்புறம் எண்ணெய் சூடானதுக்கப்புறம் அதை வந்து ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக அந்த சிக்பீஸ் சாப்பிடாத பசங்க கூட சாப்பிடுவாங்க. எல்லோரும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணணும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.